சில கம்பெனியில் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அதில் சத்யஜித் ஃபிலிம்ஸ் ஒன்று. அது சம்மந்தமாக பல தடவை நானும் சாரும் பேசினோம், சந்தித்தோம், கதையெல்லாம் கேட்டோம். அதுக்கு ஒரு டைம் இப்போ தான் வந்திருக்கு. இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு பிரச்சனைகள் வேணுமோ அவ்வளவும் இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே படம் எடுக்காமல் அமைதியாக என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் தொடர்ந்து படம் எடுத்துகிட்ருக்கிற யாகராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் படம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு இதயம், அதுக்கு ஒரு உதாரணம். இனிமேல் அப்படி ஒரு படம் வருமா? வித்தியாசமான படங்களாக இருந்தால் மட்டும்தான் அவர் எடுப்பார். இதுக்கப்புறம் டைரக்டர் பிரபு சாலன், அவரை பற்றி எல்லாருமே நிறையா சொல்லிட்டாங்க. அவர் படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த யார் இந்த பையன், இந்த டைரக்டர் அப்படின்னு தெரியாமலே வியந்திருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்குறோம். ஒரு மைனா, ஒரு கும்கி, இதெல்லாம் இனிமேல் வருமா? அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு இதயம், ஒரு மைனா, ஒரு கும்கி, இந்த மாதிரி ஒரு தொடரி வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இமான் அவர் எங்கள் கம்பெனியில் என்னுடைய தயாரிப்பில் ஒரு படத்துக்கு பண்ணியிருக்கார். ஒரு 50 வார்த்தைகள் நம்ம பேசினா அவர் ஒன்று தான் பேசுவார். அது கூட காத்தா வழியில் வணக்கம் சார் இப்படி தான். அவர் செயல் ரொம்ப தன்னடக்கம். அவரோட அவங்க அப்பா அவரை வழி நடத்தின விதம், அவருடைய ஆற்றலுக்கும் அந்த அடக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி எல்லாருமே ஒரு குவாலிட்டிக்காக எதையும் செய்யக்கூடிய, எதையும் பணையம் வைக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக சேர்ந்துருக்காங்க. நான் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால அதில் அந்த ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. எப்படி இன்னொரு தடவை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என் ஃபேமிலி மொத்தமாக இருக்குது, எங்களுக்காகவாவது ஒரு தடவை போட்டிங்கன்னா போடுவீங்க. ஓகே, இருக்கான். பட் அதை பார்க்க தேவையில்லை. எல்லாமே இப்படி தான் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஒரு முத்திரை பதிச்சவங்க. இதில் என் பையன் நடிச்சிருக்காரு. நீங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, நான் ஏதாவது தனுஷை பற்றி சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அவர் குழந்தையா இருக்கும் போது இருந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆள். எங்க குடும்பத்திலேயே ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பையன். இதை தவிர இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. இதில் தன்னுடைய உழைப்பை கொள்முதலாக செஞ்ச எல்லாருக்குமே என் வாழ்த்துக்கள். ஒரு படம் ஓடிச்சுன்னா இந்த டைத்திலே நல்லா இருக்கு. தொடரி தனுஷனுடைய பயணம் தொடரும், பிரபு சாலமனுடைய பயணம் தொடரும், தயாரிப்பாளருடைய பயணம் தொடரும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் பார்க்கறதே அபூர்வம். அன்றைக்கி நிறைய பேர் படம் எடுக்க வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வர்றாங்க, என்ன ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி படங்கள் ஓடணும், ஓடும். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.